வணக்கம் நண்பர்களே, ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். இன்னும் ஒரு புது கதையோடு இன்றைக்கி உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்க போகிற புது புது கதையில் நல்லவங்களாக வாழறதோட முக்கியத்துவம், உழைச்சி வாழறதோட மேன்மை, மற்றவங்களுக்கு உதவுற நல்ல பண்பு, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, இது மாதிரி இன்னும் பல நல்ல கருத்துக்களை குழந்தைகளுக்கு கதை வழியாக சொல்ல போகிறோம். கதையை கேட்கலாம் வாங்க. பனையூர்னு ஒரு ஊரில் காசின்னு ஒரு இளைஞன் இருந்தான். அவன் படித்து முடிச்சுட்டு எந்த விதமான வேலைக்கும் போகாமல் வீட்டோட சும்மா தான் இருந்தான். கேட்டால் என்னோட தகுதிக்கு தகுந்த மாதிரியான வாய்ப்பு வரும்போது தான் நான் வேலைக்கு போவேன், அது வரைக்கும் நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அவங்க அப்பா 65 வயசுலேயும் அவர் வேலைக்கு போயிட்டு இருந்தார். அவர் வந்து இந்த காசிக்கிட்ட சொல்லுவார், ஏதாவது கிடைக்கிற வேலையை முதல்ல எடுத்துக்கிட்டு நீ வேலை பார்க்க ஆரம்பி, அதுக்கப்புறம்தான் வந்து உன்னோட தகுதிக்கு தகுந்த மாதிரியான வேலை வரும்போது நீ அதுக்கு மாறிக்கலாம், நீ வந்து கிடைக்கிற வாய்ப்பை உபயோகப்படுத்திக்கோ. உன்னோட நண்பன் பாரு, செல்வன் இருந்தான், அவனு நீயும் சேர்ந்து தான் படிச்சிங்க, அவன் வந்து பக்கத்தில் இருக்கிற ஆலையில் ஒரு சாதாரண தொழிலாளியாக தான் வேலைக்கு சேர்ந்தான், அதுக்கப்புறமா மேற்பார்வையாளராகி இப்போ வந்து உதவி மேலாளராகவே ஆயிட்டான். அதை மாதிரி கிடைக்கிற வாய்ப்பை நீ வந்து எடுத்துக்கிட்டு நீ ஏதாவது ஒரு வேலைக்கு பார்க்குறதுக்கு ஆரம்பி அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இந்த காசி வந்து அதெல்லாம் முடியாது, என்னோட தகுதிக்கு தகுந்த மாதிரியான வாய்ப்பு வரும், அந்த மாதிரியான வாய்ப்பு வரும்போது தான் நான் வேலைக்கு போவேன், நான் குளத்தில் காத்துக்கிட்டு இருக்கிற கொக்கு மாதிரி, சின்ன சின்ன மீன்லாம் வரும்போது அதெல்லாத்தையும் அந்த கொக்கு பிடிக்காது, நல்ல பெரிய மீன் வர வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்கும், பெரிய மீன் வந்த உடனே ஒரே கொத்தா கொத்தி அதை பிடிச்சிரும், நான் கொக்கு மாதிரி அப்படின்லாம் சொல்லுவான். ஆனால் எந்த வேலைக்கும் முயற்சி பண்ணவே மாட்டான். அவனோட நண்பன் அந்த செல்வன் கூட ஒரு தடவை சொல்லி பார்த்தான், நான் வேலை பார்க்குற அந்த ஆலையிலேயே ஒரு கணக்காளர் பதவி காலியாக இருக்குது, உனக்கு சரியான பதவி, நீ வந்து வேலையில் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி இந்த செல்வன் கூட சொல்லி பார்த்தான். ஆனால் காசி அதுக்கும் என்னோடய தகுதிக்கு வந்து அது சரியான வேலை கிடையாது, நான் இன்னும் வாய்ப்பு வரட்டும், நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். இப்படி கொஞ்ச நாளைக்கு போனதுக்கு அப்புறமா அந்த ஊரில் காவலர்களுக்கான தேர்வு நடந்துச்சு. அப்போ கூட இந்த செல்வம் வந்து சொல்லி பார்த்தான், உன்னோட உயரத்துக்கும் எடைக்கும் இந்த காவலர் தேர்வு ஒரு சரியான வாய்ப்பு, நீ போய் முயற்சி பண்ணிப்பாரு, கண்டிப்பாக அவங்க உன்னை காவலராக எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த செல்வம் சொன்னான். ஆனால் இந்த காசி அதுக்கும் ஒத்துக்கலை, என்னோடய தகுதிக்கு இது சரியான வாய்ப்பு இல்லை, அதனால் எனக்கான வாய்ப்பு வர வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். இவன் என்ன வாய்ப்பு வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிறானே, இவனுக்கான வாய்ப்பு எப்போ தான் வர்றது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் செல்வமும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டாங்க. இப்படி இருக்கிறப்போ இந்த காசிக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த ஊரில் லட்சுமணன்னு ஒரு பெரிய விவசாயி இருந்தார். அவர்கிட்ட நிறையா ஏக்கர் நிலம் இருந்துச்சு. அந்த நிலத்தில் அவர் ரொம்ப பாடுபட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருக்கு ஒரே பொண்ணு. சரி, அந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு காலம் முழுக்க நம்ம மாமனார் லட்சுமணனே விவசாயியாக இருந்து நமக்கு சாப்பாடை போட்டுருவார், அவருக்கு அப்புறமா அந்த நிலமெல்லாம் நமக்கு தான் வரும், அந்த நிலத்தை ஏதாவது குத்தகைக்கு தேக்கி விட்டு அதில் வர்ற பணத்தை வச்சுக்கிட்டு அப்படியே வாழ்ந்து முடிச்சிடலாம், எந்த விதமான பெரிய வேலைக்கும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த காசி முடிவு பண்ணான். ஒரு நாளைக்கு இந்த லட்சுமணனை பார்த்து இவனோட விருப்பத்தை தெரிவித்தான், உங்களோட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இவனோட விருப்பத்தை தெரிவித்தான். இவனை பற்றி அந்த லட்சுமணனுக்கு நல்லா தெரியும், இவன் கிடைக்கிற எந்த ஒரு வாய்ப்பையும் உபயோகிச்சுக்கிட்டு முன்னுக்கு வரமாட்டான் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவனோட மூஞ்சிக்கு நேராக சொல்லாமல் அவர் என்ன சொன்னார், சரிப்பா நான் உனக்கு ஒரு போட்டி வைக்கிறேன், நான் வளர்த்துக்கிட்டு வர்ற காளமாட்டில் ஒரு 3 காளமாடை நான் வந்து வாடிவாசல் வழியாக அவுத்து விடுவேன், அந்த 3 காளமாட்டையும் நீ வந்து அடக்கணுங்கிறது கூட கிடையாது, அதில் ஏதாவது ஒரு காளமாட்டோட வாலை பிடிச்சி அது ஓடுறத நீ நிறுத்தினா போதும், நான் வந்து உனக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு அவர் சொன்னார். சரி, நம்ம காளையை அடக்கிற மாதிரியான வேலையெல்லாம் நமக்கு வரல, வாலை பிடிச்சி இழுத்து அந்த காளையை நிறுத்தணும் அவ்வளோதானே, சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணி அந்த போட்டிக்கு ஒத்துக்கிட்டான். ஒரு நல்ல நாளில் அந்த போட்டி நடக்கிறதா இருந்துச்சு. அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த போட்டியை பற்றி தெரிஞ்சிருச்சு. சரி, ஒருவேளை இந்த காசி வந்து அந்த மாட்டோட வாலை பிடிச்சி இழுத்து நிறுத்தினாலும் நிறுத்திடுவான், ஏன்னா அவன் நல்ல உயரமும் எடையுமா இருக்கான், அதனால் கண்டிப்பாக இவன் வந்து அந்த போட்டியில் ஜெயிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள் எல்லாமும் நினச்சிக்கிட்டாங்க. அந்த போட்டி நடக்கிற அன்னைக்கு
எல்லாரும் வந்து இந்த போட்டியை வேடிக்கை பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. காசியும் தயாராக நின்றுட்டு இருந்தான். வாடிவாசல் வழியாக இந்த லட்சுமணன் வந்து மொதல் மாட்டை அவுத்து விட்டார். அது நல்ல முரட்டு மாடாக இருந்துச்சு. அந்த மாடு வேகமாக ஓடி வர்றத பார்த்த உடனேயே இந்த காசி கொஞ்சம் பயந்துட்டான். இந்த மாடு நல்ல முரட்டு மாடாக இருக்குது, இந்த மாடுக்கிட்ட போய் நம்ம மாட்டிக்க வேண்டாம், நமக்கு தான் மொத்தம் மூணு வாய்ப்பு இருக்குது, அடுத்து வர்ற மாட்டை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டோட வாலை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாமல் ஒதுங்கி நின்றுட்டான். அந்த மாடு வேகமாக ஓடி போய் வேலி தாண்டி ஓடி போயிடுச்சு. ஓடி போன உடனே ஊர் மக்கள்லாம், சரி காசி வந்து அடுத்து வர போகிற மாட்டை தான் கண்டிப்பாக வந்து அடக்க போகிறான், வாழை பிடிச்சி நிறுத்த போகிறான் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து லட்சுமணன் வந்து அடுத்த மாட்டை வாடிவாசல் வழியாக திறந்து விட்டார். அந்த மாடு முன்னாடி வந்த மாட்டை விட இன்னும் பெரிய மாடாக இருந்துச்சு, இன்னும் முரட்டு மாடாக இருந்துச்சு, கொம்பெல்லாம் வேற ரொம்ப கூர்மையாக இருந்துச்சு. அந்த மாடு நேராக காசியை முட்டுறதுக்காக வந்துச்சு. அதை பார்த்த உடனே காசி வந்து, இதுவும் நமக்கான வாய்ப்பு கிடையாது, இந்த மாட்டுக்கிட்டேன்னு தப்பிச்சா போதும் அப்படின்னு நினச்சி கீழே விழுந்து உருண்டான். அதுக்குள்ளே அந்த மாடும் காசியை முட்டுறதை விட்டுட்டு நேராக வேலி தாண்டி ஓடி போயிடுச்சு. உடனே காசி எழுந்துருச்சு நின்னான். நமக்கான கடைசி வாய்ப்பு வந்துருச்சு, இதில் வர்ற மாட்டை கண்டிப்பாக அடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். அப்போது லக்ஷ்மணன் வாடிவாசல் வழியாக மூணாவது மாட்டை திறந்து விட்டார். அந்த மாட்டை பார்த்த உடனேயே காசி முடிவு பண்ணிட்டான், நமக்கான வாய்ப்பு இது தான், நமக்கான மாடு இது தான், இதோட வாழை பிடிச்சி கண்டிப்பாக நம்ம நிறுத்திட முடியும். ஏன்னா இந்த மாடு பயங்கர சோனியாக இருக்குது, எடையே இல்லாமல் இருக்குது, அது வந்து ஓடவே முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடி வருது, அதனால் இந்த வாய்ப்பை வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கணும், இந்த மாட்டோட வாழை பிடிச்சி எடுத்து எப்படியாவது நிறுத்திடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மாட்டுக்கிட்ட வேகமாக ஓடுனான். கிட்ட ஓடி போய் பார்த்த உடனே அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த மாட்டுக்கு வாலே இல்லை. அதை பார்த்த உடனே ஊர் மக்கள்லாம் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காசிக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு. அதுக்குள்ளே அந்த சோனி மாடும் வேலி தாண்டி ஓடி போயிடுச்சு. அப்போது லக்ஷ்மணன் அங்கே வந்தார். வந்துட்டு காசிக்கிட்ட சொன்னார், நீ வந்து கிடைக்கிற எந்த வாய்ப்பையும் உபயோகப்படுத்திக்காமல் நீ வந்து அந்த வாய்ப்பெல்லாம் வந்து நழுவ விட்டுக்கிட்டே இருக்க, அதை வந்து உனக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போட்டிக்கே நான் வந்து ஏற்பாடு பண்ணேன். இந்த போட்டியிலையும் நீ வந்து கிடைச்ச ரெண்டு வாய்ப்பையும் நீ நழுவ விட்ட, மூணாவது வாய்ப்பு தான் உனக்கான வாய்ப்பு அப்படின்னு நீயா நினச்சிக்கிட்ட, ஆனால் அந்த மூணாவது வாய்ப்பும் உன்னை ஏமாத்திட்டு ஓடிருச்சு. நீ உன்னோட தகுதிக்கு சரியான வாய்ப்பு வரும்போது தான் நீ வேலைக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி நீ நினச்சிக்கிட்டு இருந்த அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு உனக்கு வரவே வராது, அதனால் கிடைக்கிற வாய்ப்பை உபயோகப்படுத்திக்கிட்டு எப்படி முன்னேறலாங்கிறத பாரு அப்படின்னு சொன்னார். இந்த காசியும் தோல்வியை ஒத்துக்கிட்டு தலையை தொங்க போட்டுக்கிட்டு அங்கேருந்து நேராக வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வரும்போதே அவன் வந்து மனசளவில் திரிந்திருந்தான். வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அப்பாட்ட சொன்னான், நான் வந்து செல்வனை பார்க்குறதுக்காக போகிறேன், அவனோட ஆலையில் ஒரு கணக்காளர் பதவி இருக்குதுன்னு கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னான், நான் அந்த கணக்காளர் பதவியை எடுத்துக்கிட்டு முதல்ல வேலைக்கு சேரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த காசி சொன்னான். அதை கேட்ட உடனே அவங்க அப்பாவும், அப்பாடா ஒரு வழியாக இந்த காசி திருந்துனானே அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டார். நல்லா இருந்துச்சா அந்த கதை? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.